ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் ஐ 360. நான் இன்னைக்கு ஒரு மூலிகையை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த மூலிகையோட மிகப்பெரிய மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விதமான புண்களையும் ஈஸியா எளிமையா ஆத்துற ஒரு மருத்துவ தன்மை வந்து இந்த மூலிகைக்கு இருக்கு. சோ என்ன மாதிரியான புண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல இருந்தே அரசர்கள் போருக்கு போவாங்க இல்லையா, அப்படி போருக்கு போகும்போது கூர்மையான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த ஆயுதங்கள்னால தாக்கப்படும் போது ஏற்பட்ட புண்களை ஆத்துறதுக்கு கூட இந்த மூலிகையை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு உங்க வீடுகள்ல குழந்தைகள் விளையாடும் போது, ஏதாச்சும் சைக்கிள் ஓட்டும் போது, ஓடும் போது விழுந்தாங்க அப்படின்னா கைகள்ல வந்து சிராய்ப்பு ஏற்படும், கால்கள்ல சிராய்ப்பு ஏற்படும். அந்த புண்ணை ஆத்துறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து மெடிக்கல் ஷாப் போய் கிரீம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மூலிகையை யூஸ் பண்ணி அப்படின்னா அந்த புண்ணு வந்து சீக்கிரம் மாறுறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லங்க, சர்க்கரை நோயினால புண்கள் வந்துச்சுன்னா எளிமையா ஆறாது அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த புண்கள் ஆறுறதுக்கு கூட ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கால் ஆணின்னு சொல்லுவாங்க. சோ அது சர்க்கரை நோயினால காலில் புண்ணு வரும். சோ ஆதத்துக்கு அடியில வந்த புண்ணு வந்து ஆத்துறது ரொம்ப கஷ்டம். சோ அந்த புண்ணு ஆத்துறதுக்கு இந்த மூலிகை வந்து நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரணும். பெண்கள் பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கம்மல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது, இந்த மூக்குத்தி போடும்போது, மெட்டி போடும்போது இந்த இடங்கள்லாம் அழுத்தி வந்து புண்ணாகும். சோ புண்ணாகி அது வந்து பெருசாகிறதுக்கான சான்சஸ் வரும். அப்படி புண்ணு வந்து ஆரம்ப காலத்திலேயே இந்த மூலிகையை நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த புண் வந்து எளிமையா ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து உங்களுக்கு ஆறிடும். அது மட்டும் இல்ல, நீங்களே ஏதாச்சும் பிளேட வச்சு ஏதாச்சும் பண்ணும்போது, வயர் செய்யும் போது, பென்சில் செய்யும் போது பிளேடு வந்து லைட்டா கிழிச்சிருச்சு அப்படின்னா, சோ அந்த காயம் ஆறுறதுக்கும் இந்த மூலிகை யூஸ் பண்ணலாம். அதனால ஏற்படக்கூடிய தழும்பு, நீங்க கீழே விழுகிறதுனால சிராய்ப்பு மூலமா ஏற்படக்கூடிய தழும்பு, இல்ல ஏதாச்சும் ஒரு பொருட்கள் உங்களை குத்திருச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய தழும்புகளை வந்து, அந்த காயங்கள் வந்த உடனே நீங்க இந்த சாறு, மூலிகை சாறை வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தழும்புகள் மறைகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி உடம்புல உங்களுக்கு என்ன மாதிரியான காயங்கள் புண்கள் வந்துச்சுனாலும் அதை ஆத்துறதுக்கு இந்த மூலிகையை யூஸ் பண்ணுங்க. இந்த மூலிகை ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு நேம்ல வந்து சொல்லுவாங்க. சோ இப்ப நீங்க வீடியோல பாருங்க, இந்த மூலிகை தான், இதை வந்து தாத்தா தலைவட்டி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, மூக்குத்தி பூச்செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இதை விளையாடும் போது இந்த முனி பகுதியை வந்து இப்படி கட் பண்ணோம்னா அப்படியே தெரிச்சு அந்த தலை மட்டும் கீழே விழுந்துரும். அதனால இதுக்கு தாத்தா தலைவட்டி பூன்னு வந்து இப்ப எங்க ஏரியா சைட்ல எல்லாம் வந்து சொல்லுவோம். சோ இது நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து விளையாண்டு வளர்ந்த ஒரு செடி வகை தான். உங்க வீட்டை விட்டு வெளியில போனா இருக்கக்கூடிய ஒட்ட நிலங்கள்ல, தரிசி நிலங்கள்ல, முட்புதர்கள்ல இது வந்து அதிகமா வந்து இருக்கும். சோ இதனுடைய மருத்துவ குணம் தான் புண்கள் ஆத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதனுடைய இலை வந்து ரஃபா இருக்கும், அதாவது கடினமா இருக்கும். சோ எடுத்துட்டு வந்துட்டு நீங்க உள்ளங்கையில வச்சு அந்த இலைகளை அப்படியே வந்து பிசைஞ்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு சாறு வரும். அந்த சாரை எடுத்து புண்ணுடைய மேற்பகுதியில நீங்க அந்த சாறை வந்து அப்ளை பண்ணிட்டே வரலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கசக்கி புளிஞ்ச அந்த சாறு இலைகளையும் சேர்த்து அந்த புண்ணு மேல வச்சு லைட்டா ஒரு 2 நிமிஷம் நீங்க அமுக்கி பிடிச்சிருந்தீங்கன்னா போதும். இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணு வந்து ஈஸியா ஆறிடும். நீங்க எவ்வளவு நாள் வந்து ஒரு புண்ணு வந்து ஆறல, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, சோ ஒரு இடத்துல இருந்து பக்கத்துல இன்னொரு இடத்துக்கு அந்த புண்ணு வந்து வந்துருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த இலைய எந்த விதமான செலவும் பண்ணாம இதை வந்து நீங்க சாறு பிழிஞ்சு வச்சு அந்த இடத்துல ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படியே வச்சிருந்துட்டு அந்த இலைகளை வந்து தூக்கி போட்டுருங்க. சாறு வந்து அது மேலே அப்படியே இருக்கட்டும். சோ இதை நீங்க வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாத புண்ணு கூட உங்களுக்கு ஆறிடும். சர்க்கரை நோய் புண்ணு கூட ஆறுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புதுசா உங்களுக்கு வரக்கூடிய சேத்து புண்ணு, ஆயுதங்கள்னால ஏற்பட்ட புண்ணு, சோ எதுனாலும் உங்களுக்கு ஆறுறதுக்கு இந்த மூலிகை வந்து ஒரு அற்புத மூலிகை. இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு புண்ணு எப்படி ஆறுது அப்படின்றத நீங்க கமெண்ட் மூலமா எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.